ஏ ஹாய் கைஸ், போலியோ வந்து 3000 ஆண்டு பழமையான டிசீஸ். எல்லா வயதினருக்கும் வரும். பொதுவாக குழந்தைகளை தான் நிறைய அஃபெக்ட் பண்ணும். போலியோ அட்டாக் ஆனவங்களுக்கு முதல்ல வாதம் வரும், பின் நாட்களில் மரணத்தை கூட ஏற்படுத்தும். 1950ஸில் போலியோ வந்தவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துருக்காங்க. நர்வ்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகி குணமாக முடியும்னு நம்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் போலியோ வந்தால் இப்போ எப்படி கொரோனா வந்ததுனால ஐசோலேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் பேஷண்ட்ஸ் அட்மிட் பண்ணிடுவாங்க. பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யார் பேஷண்ட்டை பார்க்கணுன்னாலும் 3 to 4 weeks வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்படி இந்த போலியோ 125 நாடுகளில் வேகமாக பரவிடுச்சு. டெய்லி 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இதனால் பாதிக்கப்பட்டாங்க. 1988 இதுக்கான வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க. பெரும்பாலான குழந்தைகளுக்கு வேக்சின் செலுத்தப்படுது. நோயிலேருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிக்கிறாங்க. 2011 18 வயசு பெண்மணி ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு கேசஸும் ரெக்கார்ட் பண்ணலை. 2012 இந்தியாவை போலியோ ஃப்ரீ கண்ட்ரின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸ்பானிஷ் ஃப்ளூ. ஸ்பானிஷ் ஃப்ளூ பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ 1918 கோர தாண்டவம் ஆடி இருக்கு. உலகம் ஃபுல்லாக 5 கோடிக்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க. எங்கே பார்த்தாலும் இறந்தவர்களை புதைப்பது, சவப்பட்டி செய்கிறதுன்னு எல்லாரும் ஓய்வே இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிறது மாதிரியே வெளியிடங்களுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. World War I இறந்தவங்களுக்கு செய்யப்பட்ட சவப்பட்டிங்களை கூட திருடிட்டு வந்திருக்காங்க. அவ்வளவு டெட்லியான ஸ்பானிஷ் ஃப்ளூ 1920ஸ்க்கு அப்புறம் காணப்படலை. இது பின் நாட்களில் ஸ்வைன் ஃப்ளூவாக உருமாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. ரோட்டா வைரஸ் அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா 5-7 நாட்கள் கண்டிப்பாக ஃபீவர் இருக்கும். ரோட்டா வைரஸ் எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டாமினேட்டட் சர்ஃபேஸ் இல்லைனா கண்டாமினேட்டட் வாட்டர் மூலியமாக கூட பரவுது. இந்த ரோட்டா வைரஸ் பொதுவாக குழந்தைங்களுக்கும் குழந்தைங்களை பார்த்துக்கிறவங்களுக்கும் தான் அதிகமாக வரும். இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா டைரியா, ஃபீவர், வாமிட்டிங் இதெல்லாம் இருக்கும். பயப்படாதீங்க, இதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாக்ஸ். நம்மள நிறைய பேர் இதை மறந்தே போயிருப்போம். பெரிய அம்மைக்கு அதிகமான தொற்றுத்தன்மை இருக்கும். இந்த வைரஸ் அட்டாக் பண்ணிச்சுன்னா 20-40% இறந்துருவாங்க. இந்த வைரஸ்லேயே 2 types இருக்குதுன்னு சொல்கிறாங்க, வரியோலா மேஜர் அண்ட் வரியோலா மைனர். வரியோலா மைனர் வைரஸ் அட்டாக் பண்ணிச்சுன்னா அதோட தாக்கம் கம்மியாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க, சீக்கிரமாக கியூர் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் இந்த வைரஸ்னால கண்களை இழந்திருக்காங்க. 20th century இந்த நோய் காரணமாக 300-500 மில்லியன் மக்கள் இறந்திருக்காங்க. 1967 மட்டும் 15 மில்லியன் மக்கள் இறந்துருக்காங்க. 1978 இந்த நோய்க்காக ஒரே ஒருத்தர் மட்டும் பலியாக இருக்காரு, அதுக்கப்புறம் பலி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸ்வைன் ஃப்ளூ பற்றி நம்மளாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸ்வைன் ஃப்ளூ பொதுவாக பன்னிகளுக்கு தான் வரும். முதல்ல இந்த ஃப்ளூ மனிதர்களுக்கு பரவாதுன்னு நம்பப்பட்டுச்சு. ஆனால் சில ரிசர்ச்க்கு அப்புறம் இது மனிதர்களுக்கும் பரவும்னு கண்டுபிடிச்சாங்க. 2009 11-12% குளோபல் பாப்புலேஷன் இதனால் அஃபெக்ட் ஆனிச்சு. இது ஸ்பானிஷ் ஃப்ளூவோட செகண்ட் வேவ்னு நம்பினாங்க. கடைசியாக 2010 August WHO ஸ்வைன் ஃப்ளூ இனிமேல் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் 2015 ஸ்வைன் ஃப்ளூ இந்தியாவில் ரிப்போர்ட் பண்ணப்பட்டுச்சு. இதுக்கான வேக்சினும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் பயப்படலாம். இதன் மூலியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, வைரஸும் நம்மளை விட்டு ஒரு நாள் போயிடும். ஸ்டே பாசிட்டிவ். ஒரு நாள் நம்மளும் மாஸ்க் இல்லாமல் வெளியில் போகலாம். ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.